ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டு சக்ஸஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜனவரி 14th வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பற்றி. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டாக நியூஸாக இருக்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு டு ஷோகேஸ் ஃபோக் டேட்டி அண்ட் டான்சஸ் இன் ரிபப்ளிக் டே பரேட். அதாவது ஒவ்வொரு வருஷமும் ரிபப்ளிக் டே பரேட் நடக்கும் இல்லையா டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டில், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் சார்பாக வந்து ஒவ்வொரு டேப்லியும் வந்து அனுப்புவாங்க. அதாவது ஒரு வெஹிக்கிள் இருக்கும், அவங்களோட கல்ச்சரை ரெஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக, அவங்களோட ட்ரெடிஷனை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக வந்து ஒவ்வொரு இது விஷயம் அனுப்புவாங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டேப்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம ஸ்டேட்டில் இருந்து என்ன அனுப்ப போகிறோம் அப்படின்னா, ஐஎன்ஆர் டேட்டி அண்டு வந்து அவங்களோட ஹார்ஸ், இதை வச்சு ஒரு டேப்லி வந்து பண்ணியிருக்காங்க. இதை தான் இந்த வருஷம் அனுப்ப போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கல்ச்சரலையும் ட்ரெடிஷனையும் ரெஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 2017 வச்சது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரகாட்டம் ஆடுற மாதிரி அண்டு நம்ம நாதஸ்வரம் அந்த கரகாட்டம் குரூப்லாம் ஆடுற மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளோட ரிச் கல்ச்சரை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதே மாதிரி இந்த வருஷமும் இதே மாதிரி ஒயிலாட்டம் தப்பாட்டம்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கொஷின்ட ரெஃப்ளெக்ட் ஆகிறது நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ரிப்பப்ளிக் டே பரேடுக்கு நம்மளோட கல்ச்சரை வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ, நம்மளோட பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் பேப்பரில் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா தமிழ்நாடு கல்ச்சர் ரெண்டு இது இருக்கு இல்லையா, ஸோ அதில் மேபி ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் என்னென்னா, ஆலம்பாறை ஃபோர்ட் செட் டு ரைஸ் ஃப்ரம் ரூயின்ஸ் ஆஃப்டர் இயர்ஸ். ஒன்றும் இல்லை, ஒரு 350 பேக் வந்து பார்த்திங்கன்னா முகல் பீரியடில் ஒரு ஃபோர்ட்டு கட்டியிருக்காங்க. எங்கே அப்படின்னா சென்னை டு பாண்டிச்சேரி ரோட்டில் வந்து ஒரு ஃபோர்ட்டு கட்டியிருக்காங்க. யார் கட்டினதுன்னா முகல் பீரியடில் கட்டியிருக்காங்க. அது 1735 அப்புறம் பார்த்தா ஆர்காட் நவாப் இருக்காங்க இல்லையா தோஸ்த் அலிகான், அவங்கக்கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1750 பார்த்தோம் அப்படின்னா அவங்க டியூப்ளைக்கு வந்து கிஃப்ட் பண்ணிட்டாங்க, ஃப்ரெஞ்சு கவர்னராக இருந்தார் இல்லையா அவருக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் நடந்த அந்த கர்நாட்டிக் வார்ஸ் கண்டினியூஸாக நடந்தது இல்லையா, மூணு கர்நாட்டிக் வார், அதில் வந்து சார் ஏர்கூட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சை வந்து தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இந்த ஆலம்பறை ஃபோர்ட்டை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அது ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு. இன்னொன்று விஷயம் என்னென்னா, சீ ஷோரில் இருக்கிறனால சீலேருந்து எரோஷன் இருக்கும் இல்லையா, அந்த எரோஷனாலையும் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அண்ட் 2004 வந்து பார்த்திங்கன்னா சுனாமி அட்டாக் பண்ணிச்சு இல்லையா, அந்த சுனாமிலேயும் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இதை வந்து ரெனோவேட் பண்ண போகிறாங்க, அதுதான் இதுக்கான நியூஸு. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு இம்பார்ட்டாக இருக்கலாம் மேபி, ஏன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்ற ஆளுங்கவங்கெல்லாம் இந்த டியூப்ளே, ஃப்ரெஞ்சு கவர்னர் டியூப்ளே அண்டு பிரிட்டிஷ் சைடில் இருந்த சார் ஏர்கூட் இவங்கெல்லாம், ஸோ இவங்க வந்து லேஸ்ட்டாக வந்து சார் ஏர்கூட் தான் கேப்சர் பண்ணியிருக்காரு. அண்டு இந்த ஃபோர்ட்டை பற்றி பார்த்திங்கன்னா சார் அனந்தரங்கம் பிள்ளையோட டைரியில் வந்து நிறையா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களாமா. சரிங்களா, ஸோ இதை பற்றி பார்க்கணும்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன விஷயம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரா குஜராத் லேக் பிஹைண்ட் இன் காம்பன்சேஷன் ஃபார் சியூர் டெத். அதாவது வருஷம் வந்து இந்த செப்டிக் நாக்குள்ள இறங்குறாங்க இல்லையா மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ், அவங்க வந்து நிறைய பேர் சாகுறாங்க இல்லையா, அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறதுல மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் ஸ்டேட் வந்து ரொம்ப லேக்காக இருக்குது அப்படின்னு இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை ப்ரொஹிபிட் பண்ணுறதுக்குன்னு ஒரு லாவும் இருக்குது, அதையும் வந்து கமிஷன் வந்து அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரிவ்யூ பண்ண போகிறாங்க, ரிவ்யூ பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 234 மெம்பர் வந்து சாகுறாங்க அப்படின்ற மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் வந்து 162 மெம்பர்ஸ் வந்து செத்துருக்காங்களாம். சரிங்களா, ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சாகுறவங்களோட இதுதான் டேட்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1993 2019 வரைக்கும் இறந்தவங்களோட நம்பர். சரிங்களா, இதில் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கறதுல மகாராஷ்டிராவும் குஜராத்தும் ரொம்ப பின்னாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த நியூஸில் வந்து த நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபாய் கரம்சாரிஸ் அப்படின்னு ஒரு கமிஷன் இருக்குது, இது 1993 வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கமிஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கமிஷனை பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அது எதுக்காக போட்டாங்க அந்த ஆக்ட் அப்படின்னா, இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள இந்த வேலையை பார்க்க விடாமல் தடுத்துட்டு அவங்க லைஃப்க்கு ரீஹேபிலிட்டேட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்ட் போட்டிருக்காங்க. அதனால தான் அதுதான் இந்த ஆக்டோட எய்மு. பட் இருந்தும் இன்னமும் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கில் பீப்புள்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நேஷன் வைட் பார்த்தோம் அப்படின்னா அரவுண்டு ஒரு 43,000 பீப்புள் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் இருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா இந்த 53,000 பீப்புள்ஸில் அரவுண்டு ஒரு 30,000 பீப்புள் வந்து உத்தரப்பிரதேசில் மட்டுமே இருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டான ஒரு ஃபேக்ட் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபாய் கரம்சாரிஸ் அவங்கள பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் இது. ஸோ 1994 வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ட் எப்போ போட்டிருக்காங்கன்னா 1993 போட்டிருக்காங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபாய் கரம்சாரிஸ் ஆக்ட் 1993 போட்டிருக்காங்க. இதோட வேலிடிட்டி எத்தனை வருஷம் அப்படின்னா 3 சொல்லியிருக்காங்க, அப் டு 1997 வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் லேட்டரான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இதோட வேலிடிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2020 வரைக்கும் இதோட
எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க சரிங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக 2019 மார்ச்சில் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதோடய வேலிடிட்டி வந்து 2022 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கமிஷன் எதுக்காக அப்படின்னா, ரீஹாபிலிட்டேஷன் கமிஷன், சஃபாய் கர்மச்சாரிஸ் அப்படின்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ். ஸோ அவங்களோட ரீஹாபிலிட்டேஷனுக்காகவும் அவங்களுக்கு இருக்கிற அந்த விஷயங்களை பற்றின நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா. அதாவது இப்போ இந்த ஆக்ட் இருக்குன்னா இந்த ஆக்ட் வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகுதா இல்லையா, அதாவது இந்த ப்ராஹிபிஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட் நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் ரிவ்யூ பண்ணுறது இந்த கமிட்டியோட வேலை சரிங்களா. ஸோ அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுறது தான் வந்து இந்த கமிட்டியோட வேலை. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ரெஜிஸ்டர் யுவர் ட்ரோன்ஸ் ஃபார் ஆர் ஃபேஸ் பெனல்ட்டி. சரி, கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவங்க தான் வந்து இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் ட்ரோன்ஸ் ஆஃப்லாம் வந்து நீங்கள் வந்து எல்லா ட்ரோன்ஸையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடணும். எதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, டிஜிட்டல் ஸ்கை போர்ட்டல். இந்த போர்ட்டலில் வந்து உங்களோட ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க, இல்லை அப்படின்னா பெனால்ட்டி வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், அப் டு 10 lakhs வரைக்கும் இருக்கும். இல்லை அப்படின்னா சப்போஸ் யாருக்காவது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உங்களை வந்து இந்தியன் பீனல் கோட் படியும் நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப் டு 6 months வரைக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சி இப்போ நம்ம ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து லெஸ் தேன் 250 grams இருந்தது அப்படின்னா எந்த விதமான இதுவும் தேவையில்லை. அதே மாதிரி அது அப் டு 15 meters வரைக்கும் தான் பறக்கும் சரிங்களா, அதாவது 40 அடி 40 அடி 50 அடி வரைக்கும் பறக்கும். அதுக்கு எந்த விதமான ரெகுலேஷன்ஸ் தேவையில்லை, ஜஸ்ட் நம்மளோட ரிமோட் டாய் மாதிரி தான் அது. அதே இது 250 gramsலேருந்து 2 kilograms வரைக்கும் இருந்தது அப்படின்னா அது வந்து 60 meters வரைக்கும் பறக்கிறதுக்கான எபிலிட்டி இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்னா, ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க சரிங்களா, அதை வந்து டிஜிட்டல் ஸ்கை போர்ட்டலில் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் அதை விட பெரிய இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஐஎன் ஐடியும் கொடுப்பாங்க, அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரும் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் அன்மேன்டு ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட்டர் பெர்மிட்டும் நம்ம வாங்கி ஆகணும், அதாவது அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க வந்து அதை பெர்மிட் வாங்கி ஆகணும். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரான்ஸை பற்றின இம்பார்ட்டன்ட், இந்த பெர்மிஷனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் வந்து இந்த ட்ரான்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு அப்ளை ஆகுது, எங்கெங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சி அர்பன் என்விரான்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு, ரெக்ரியேஷனுக்கு, அண்ட் வந்து ஏரியல் வீடியோகிராஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறோம், அண்ட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம், ரயில் இன்ஸ்பெக்ஷனில் யூஸ் பண்ணுறோம், அண்ட் பேக்கேஜ் டெலிவரிக்கும் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சர்வீசஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிஸ்க் ரெக்கவரிலாம் வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ் நிறையாவே இருக்குது. அண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸில் நிறையா இருக்குது, அண்ட் அக்ரிகல்ச்சர், என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டில், அர்பன் பிளானிங்கில், மீடியா அண்ட் கம்யூனிகேஷன், அண்ட் பிஸ்னஸ் அண்ட் காமர்ஸில், ரெக்ரியேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்லாம் வந்து நம்ம அதிக அளவில் வந்து இது யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குள்ளேயும் நிறைய டாப்பிக்ஸ் இருக்குது. இந்த பிக்சரை வந்து குரூப்பில் போடுறேன் நான், நீங்கள் பார்த்துங்க, இந்த வீடியோலேயே நீங்கள் வந்து அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சி இது எங்கே வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நிறைய நம்மளோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட்டு எங்கெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எங்கே எழுதிக்கலாம், இல்லை அப்படின்னா ட்ரோன்ஸை பற்றின ஏதாவது ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா நம்ம இதோட பாசிட்டிவ் சைட்ஸ் வந்து நம்ம இதெல்லாம் எழுதிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் நாட் டு ரிவ்யூ சபரிமலா கேஸ் டு எக்ஸாமின் லார்ஜர் இஷ்யூஸ். என்னென்னா இப்போ சபரிமலா கேஸஸ் வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைவ் ஜட்ஜஸ் பெஞ்சிலேருந்து 9 judge பெஞ்சுக்கு வந்து மாற்றினாங்க. இப்போ இந்த 9 judge பெஞ்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து சபரிமலா கேஸில் எதுவும் ரிவ்யூலாம் பண்ண போகிறதில்ல, பட் வந்து அதை விட முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயங்களெல்லாம் நாங்கள் வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி என்னென்னா பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, சி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்குது சரிங்களா, அதாவது யார் பண்ணுறாங்கன்னா தாவூதி பஹோராஸ் அப்படிங்கிறவங்க வந்து பண்ணுறாங்க, அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து பண்ணுறாங்க சரிங்களா. அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் இப்போது நம்ம கோயிலில் வந்து என்ட்ரி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, அதாவது ஹிந்து டெம்பிள்ஸ் வந்து என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாஸ்கில் வந்து ஃபீமேலுக்கு வந்து என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பார்சிஸ் இருக்காங்க இல்லையா, பார்சிஸில் வந்து இன்டர் ஃபெய்த்தில் வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அந்த விமன் இனிமேல் வந்து அந்த ஃபயர் டெம்பிளுக்குள்ளே போகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த பெஞ்சு வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எஸ்ஏ பாப்டே வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, சி இப்போது ஆர்டிகல் 25-26 ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் சொல்கிறாங்க, அதே மாதிரி ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி சொல்கிறாங்க. அப்போது இந்த ரெண்டு கிட்டல நிறைய கிளாஸஸ் வருது இல்லையா, இதில் வந்து என்ன தான் பண்ண போகுது, இந்த இதுக்கான இன்டர் பிளே என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 25-1 ரைட் டு ப்ராக்டிஸ் ரிலிஜன் சொல்லியிருக்காங்க, ஆனால் இட் இஸ் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் அண்ட் மொராலிட்டி அண்ட் ஹெல்த். அதாவது ஆர்டிகல் 25-1 வந்து உங்களுக்கு
உங்கள் ரிலீஜனை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் இட் ஷுட் பி இட் இஸ் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டருக்கு பிரச்சனை வராத வகையில், ஹியூமன் மொராலிட்டிக்கு பிரச்சனை வராத வகையில், அண்ட் ஹெல்த்துக்கு பிரச்சனை வராத வகையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, இதுக்கான கரெக்டான மீனிங் என்ன அப்படிங்கிறத நாங்கள் எக்ஸாமின் பண்ண போகிறோன்ட்ருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து த இஸ் கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி த ஓவர் ஆர்கிங் மொராலிட்டி இன் ரெஃபரன்ஸ் டு த ப்ரியாம்பிள் ஆர் லிமிட்டட் டு ரிலீஜியஸ் பிலீஃப் ஆர் ஃபெய்த். அதாவது கான்ஸ்டியூஷன் மொராலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது, கான்ஸ்டியூஷன் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் இந்த விஷயம் வந்து ரிலீஜியஸ் பிலீஃப் அண்ட் ஃபெய்த்துக்குள்ளே மட்டும் லிமிட் ஆகிடுமா, இல்லை ப்ரியாம்பிள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது வித் ரெஃபரன்ஸ் டு ப்ரியாம்பிள்னு பார்த்தோம்னா அது ரொம்ப ப்ராடான ஒரு கேட்டகரியா கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி, இல்லை அப்படின்னா ரிலீஜியஸ் பிலீஃப் ரிலீஜியஸ் ஃபெய்த்தை பொறுத்தளவு சுருங்கிடுமா அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்க்க போகிறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்க போகிறாங்க அப்படின்னா, செக்ஷன்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 25(2)(b)ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த செக்ஷன்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்க்கான கரெக்டான மீனிங் என்ன அப்படிங்கிறத நாங்கள் எக்ஸாமின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எசென்சியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் டிசர்வ்ஸ் கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் அண்டர் 26னு சொல்லியிருக்காங்க, சரியா. அப்போது அந்த கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 26 கீழே எசென்சியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்ன்னு இருக்குது, அதெல்லாம் வந்து உண்மையிலேயே கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாமா வேண்டாமா, கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து எக்ஸாமின் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் சில விஷயங்கள்லாம் எக்ஸாமின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆர்டிகல் 25(26) தானே, இன்னும் நிறைய விதமான இன்டர்பிரிட்டேஷன் வந்து அவங்க எடுக்க போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்லேருந்து, அதை தான் வந்து இந்த 9 ஜட்ஜஸ் பெஞ்சிலேருந்து பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுது, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டைம் எடுத்து கரெக்டான இன்டர்பிரிட்டேஷன் நிறைய ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. இந்த ஆர்டிகல் ரெண்டு ஆர்டிகல் இருக்கு இல்லையா, ஆர்டிகல் 25, 26 வந்து நிறையவே ஃபைன் டியூனிங் பண்ண போகிறாங்க, சரிங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயமா இருக்க போகுது ஃபியூச்சரில். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் அட் 5-year high ஆஃப் 7.3% இன் டிசம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு. எதனால் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஆனியன் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஏறிட்டுருக்கு இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ஃபுட் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அதனால் ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, சரிங்களா. இது சொன்னது யார் அப்படின்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்ஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிபிஐ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே டைமில் 2018 வந்து பார்த்திங்கன்னா 2.11% இருந்தது, இப்போ 5.54% ஆகிடுச்சு. அதே நேரத்தில் ஃபுட் இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா 2008 வந்து பார்த்திங்கன்னா 2.6% இருந்துச்சு, ஆனால் இப்போது 2019 டிசம்பரில் 14.12 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால தான் சிபிஐ வந்து அதிகமான அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது டேட்டா தான். பட் என்னென்னா ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் வந்து பயங்கரமான ஹைக்கில் போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆனியன் ப்ரைஸஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகாமல் பல்சஸ் அண்ட் ப்ராடக்ட்டு அண்டு மீட் அண்ட் ஃபிஷ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ரைஸெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அண்ட் ஸ்பைசஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எக் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஃபுட் ப்ராடக்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால தான் இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து இந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் வேர்ல்ட் லீடர்ஸ் டு அட்டன் ரைசினா டைலாக். இந்த ரைசினா டைலாக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மல்டிலேட்டரல் கான்ஃபரன்ஸ், சரிங்களா. இது வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 2016 தான் ஆரம்பித்தாங்க. இது வருஷம் நியூ டெல்லியில் நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ். இதை யார் வந்து ஹோஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனும் நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்காங்க இல்லையா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. இது நமக்கு என்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நான் இந்தியாவை பொறுத்தளவில் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் கான்ஃபரன்ஸ் ஆன் ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் ஜியோ எக்கனாமிக்ஸ். அதாவது வேர்ல்டு வைட் இருக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட 100 கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. கிட்டத்தட்ட 700 மெம்பர்ஸ் வந்து இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வருவாங்க. ஸோ இது ஒரு மல்டிலேட்டரல் கான்ஃபரன்ஸ், ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் ஜியோ எக்கனாமிக்ஸை பேச போகிற ஒரு கான்ஃபரன்ஸ். அப்படிங்கிறப்போ இந்தியாவில் நடக்க போகுது அப்படின்னா அது ஒரு எவ்வளோ உதரத்துக்கு வந்து நமக்கு ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், இது யார் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் அஸ் அ மல்டி ஸ்டேக் ஹோல்டர். அதாவது யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா குளோபல் பாலிசி மேக்கர்ஸ் இருப்பாங்க, ஸ்டேட்டு அண்ட் கேபினட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, லோக்கல் கவர்மெண்ட்லேருந்து ஆளுங்க வருவாங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கூட வருவாங்க, அண்ட் மீடியாவிலிருந்தும் அகாடமியாவிலிருந்து கூட வருவாங்க ஆளுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மல்டி ஸ்டேக் ஹோல்டர் ஸ்ட்ரக்சர்டு, சரிங்களா. ஸோ வந்து இட் இஸ் நாட் லிமிட்டட் டு த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், சரிங்களா. ப்ரைவேட்டும் இருப்பாங்க, மீடியா அகாடமியா எல்லாமே இருப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி ரெஸ்ட்ரிக்டட் டு த கவர்மெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்ற மாதிரி, சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இதுக்கான பேர் எங்கேருந்து வந்தது ரைசினா டைலாக் அப்படின்னா, ரைசினா ஹில்ஸ்னு ஒன்று இருக்குது, ஒன்றும் இல்லை நம்மளோட டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லியோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ரிஜஸ்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு எலிவேட்டட் பிளேஸ் அது டெல்லி இருக்கிறது, அந்த இடத்தோட பேர் தான் வந்து ரைசினா ஹில். ஸோ அங்கே தான் நம்மளோட கவர்மெண்ட் இருக்குது, அதனால தான் இதுக்கு ரைசினா டைலாக் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, அப்பாச்சி சினுக் டு மேக் ரிபப்ளிக் டே டிபேட்.
இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரையும் சினுக் ஹெலிகாப்டரையும் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து இன்டெக்ட் பண்ணாங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த இப்போ நடக்க போகிற ரிப்பப்ளிக் டே பரேடில் வந்து இந்த ரெண்டு இதை வந்து ஷோகேஸ் பண்ண போகிறாங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் நமக்கு தேவையில்லை, இது மட்டும் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சினுக்கையும் அப்பாச்சியும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இந்த சினுக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்வின் இன்ஜின் ஹெலிகாப்டர், இது ஒரு ஹெவி வெயிட் லிஃப்டிங் ஹெலிகாப்டர் சரிங்களா. மேஜராக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த என்னென்னா வெப்பன்ஸையோ இல்லை பீப்புள்ஸையோ இல்லை பர்சனல்ஸையோ இல்லை வந்து மிலிட்ரிக்கு தேவையான சப்ளைஸையும் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு, மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து எக்யூப்மெண்ட்ஸை சப்ளை பண்ணுறதுக்குலாம் வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி ரஃப் சர்ஃபேஸஸ் இருக்கு இல்லையா, மவுண்டெயின்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம், ஸோ அந்த மாதிரி இடத்துல கூட வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இது வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இது எங்கேருந்து வாங்கணும் அப்படின்னா யூஎஸோட போயிங் அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ யூஎஸ்லேருந்து நம்ம வாங்கியிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பாச்சி, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்ட் ஹெலிகாப்டர், இதில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பனைஸ்டு ஹெலிகாப்டர் இது. ஸோ இதில் முக்கிய இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸோட போயிங் அந்ததுலேருந்து தான் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் விஷயம், இதில் முக்கியமான விஷயம் எப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து டபுள் இன்ஜின் கொண்ட ஒரு ஹெலிகாப்டர் தான். ஸோ ரெண்டுமே ட்வின் இன்ஜினு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு லேசர் டார்கெட் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா லேசர் மூலமாக டார்கெட் பண்ண போகிறாங்க. அதுமாரி லேசர் கைடடு ப்ரிசிஷன் மிசைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதில் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த வெப்பன்ஸ் சிஸ்டம் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். வேறு என்னென்னா இது ஒரு மல்டி ரோல் காம்பேட் ஹெலிகாப்டர் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த அப்பாச்சி அண்டு இந்த சினுக் ரெண்டு ஹெலிகாப்டரோட நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ரயில்வேஸ் இன்வைட்ஸ் ஆர்எஃப்கியூ ஃப்ரம் ப்ரைவேட் ட்ரெயின் ஆப்ரேட்டர்ஸ். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ட்ரெயின் இருக்கு இல்லையா, ட்ரெயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 100 ரூட்டில் 150 ட்ரெயின்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ப்ரைவேட்டை வந்து இன்வைட் பண்ணுறாங்க சரிங்களா. இது என்ன மாடலில் பண்ண போகிறாங்கன்னா பிபிபி மாடலில் பண்ண போகிறாங்க, அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் பண்ண போகிறாங்க. இதை வந்து நீத்தி ஆயோக் வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் வந்து சொல்லுங்கள் என்ன மாதிரின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் ஃபார் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லி ப்ரைவேட்டை வந்து சொல்லியிருக்காங்க, ரெக்வஸ்ட் ஃபார் குவாலிஃபிகேஷன். ஸோ அதனால தான் இப்போ இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கு. இதை எதுக்காக வந்து இதை பண்ணுறாங்க அப்படின்னா 100 ரூட்ஸில் வந்து கிட்டத்தட்ட 150 ட்ரெயின்ஸை வந்து நம்ம வந்து ப்ரைவேட் கிட்ட கொடுக்க போகிறாங்க. ஸோ இனிமேல் வந்து ப்ரைவேட் வந்து ஒரு 150 ட்ரெயின்ஸை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க சரிங்களா. அதில் வந்து மினிமம் 16 கோச்சஸ் இருக்கணும், அண்ட் வந்து ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ஃபேர் என்ன இருக்கோ அதே அளவுக்கு தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 100 ரூட்ஸை வந்து பார்த்திங்கன்னா 10 கிளஸ்டர்ஸாக பிரிச்சிருக்காங்க. இதை வந்து பிபிபி மாடலில் பண்ண போகிறாங்க, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில். என்னென்னா அவங்களே டிசைன் பண்ணணும், பில்ட் பண்ணணும், ஃபினான்ஸும் பண்ணணும், அண்ட் ஆப்ரேட் பண்ணணும் சரிங்களா. இதுதான் வந்து அதோட பேசிக் இது. அண்ட் வந்து கன்செஷன் பீரியட்னால் வந்து பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ்க்கு வந்து லாபம் வந்து ப்ரைவேட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டன விஷயம். ஸோ இந்த நியூஸ் இதில் இருந்து நம்ம பார்க்க வேண்டியது பிபிபி மாடல்னால் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் சரிங்களா. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் கெட்ஸ் கிராக்கிங் ஆன் ஜிஎஸ்டி எவேடர்ஸ் வித் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஜிஎஸ்டி வந்து நிறைய பேர் பே பண்ணுறாங்க இல்லையா, இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ராட்ஸ் பண்ணி இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அதன் அது மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீஃபண்டை கிளைம் பண்ணி நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க சரிங்களா. இதுக்காகவே தனியாக நிறையா கம்பெனிஸ்லாம் க்ரியேட் பண்ணி நிறையா வந்து நாங்கள் நிறைய பேருக்கு சப்ளைலாம் பண்ணுறோம், இந்த மாதிரி கம்பெனி மூலமாக சப்ளை பண்ணுறோம்னு சொல்லிட்டு சில ஃபேக் கம்பெனிஸ் க்ரியேட் பண்ணி அவங்க வந்து நிறையா வந்து திருடியிருக்காங்க சரிங்களா. நிறையா ஃபேக் கிளைம்ஸ் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க ரீஃபண்டில். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஜிஎஸ்டி முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா சர்வீஸ் டேக்ஸ் வந்து சோர்ஸ் பேஸ்டு டேக்ஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போது டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸாக மாறிடுச்சா. இப்போது ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு இடத்துல விற்கிறாங்க அப்படின்னா எந்த இடத்துல கன்சியூம் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு லேப்டாப் வாங்குறேன் அப்படின்னா நான் இந்த லேப்டாப்புக்கு டேக்ஸை என்னோட ஸ்டேட்டில் தான் கட்டுவேன். ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து மகாராஷ்டிராலேயோ குஜராத்லேயோ நடந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் நான் இதை வாங்குறேன் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக தான் இந்த டேக்ஸ் வந்து இதுக்கு போகுது சரியா. இப்போ வந்து இது இன்டர்ஸ்டேட்டாக இருக்கா, குஜராத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து இதை கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு இப்போ ஐஜிஎஸ்டி தான் போடுவாங்க சரிங்களா, இன்டெகிரேட்டடு ஜிஎஸ்டி சரிங்களா. இப்போ இது என்னென்னா ரெண்டு மெக்கானிசம் இருக்குது இந்த நியூஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு மெக்கானிசம் என்ன அப்படின்னா, ஒன்று இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா என்ன, இன்னொரு விஷயம் இன்னொன்று என்னென்னா இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் சரிங்களா. இந்த ரெண்டு விஷயம் தான் நமக்கு தேவையான விஷயம், இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அண்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா என்னன்றதான் நமக்கு தேவையான விஷயம். ஃபஸ்ட்டு இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா இப்போ இது வந்து ஒரு கம்பெனி சரிங்களா, இந்த கம்பெனி என்ன பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு அவன் ரா மெட்டீரியல் வாங்குவான் இல்லையா. ஸோ ரா மெட்டீரியல் வாங்குகிறான், இந்த ரா மெட்டீரியல் வாங்கி ஒரு
ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? அப்போது இந்த ரா மெட்டீரியல் வாங்கும்போது அந்த ரா மெட்டீரியலுக்கு வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ணும் இல்லையா? அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறாங்க, அப்போ அதுக்கு 100 ருபீஸ் வந்து டேக்ஸ் பே பண்ணிட்டாங்க. பிங்கிற மெட்டீரியலுக்கு 120 ருபீஸ் பே பண்ணுறாங்க, சிங்கிற மெட்டீரியலுக்கு 80 ருபீஸ் பே பண்ணுறாங்கன்னா மொத்தம் எவ்வளோ ஆச்சு? குமுலேட்டிவாக 300 ருபீஸ் வந்து ஆல்ரெடி அவங்க பே பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சி எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு டேக்ஸ் வந்து ஒரு 450 ருபீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க ஆல்ரெடி எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 300 ருபீஸ் பே பண்ணிட்டாங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 450 ருபீஸை வந்து அந்த ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ பே பண்ணிட்டாங்களா? ஆனால் அங்கே ஆல்ரெடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரா மெட்டீரியல்ஸை வாங்கும்போது வேறு 300 ருபீஸ் பே பண்ணிட்டாங்களா? அப்போது இந்த 300 ருபீஸை மறுபடியும் அவங்க கிளைம் பண்ணுவாங்க. எப்படி கிளைம் பண்ணுவாங்கன்னா, அது பேர் தான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். அதாவது நான் ஆல்ரெடி வந்து என்னோடய இன்புட்டுக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி 300 ரூபா நான் வந்து பே பண்ணிட்டேன் டேக்ஸில், ஆனால் வந்து இப்போயும் நான் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் 450 ருபீஸ் பே பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அந்த 300 ருபீஸை வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டாக எனக்கு திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் வந்து கிளைம் பண்ணுறது, சரிங்களா? இதுதான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இப்போது இந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறையா கம்பெனி ஃபேக் கம்பெனிஸ் க்ரியேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு கம்பெனி, சரிங்களா, இவங்க வந்து ஹவாய் செப்பல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாமா, ஹவாய் செப்பல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஈவிஏ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரா மெட்டீரியல் தேவைப்படுமா, இந்த ரா மெட்டீரியல் வாங்கும்போது டேக்ஸ் பே பண்ணிடுவாங்களா? டேக்ஸ் பே பண்ணிவிட்டு இந்த ஃபைனல் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ டேக்ஸ் வந்து அவங்களுக்கு வருமா? ஸோ இந்த டேக்ஸை வந்து அவங்க கொண்டு போய் ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து பே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 10,000 ருபீஸ்க்கு வந்து அவங்க ரா மெட்டீரியல் வாங்குறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து 18% வந்து டேக்ஸு, சரிங்களா, இதுக்கு இந்த ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு. அப்போது கிட்டத்தட்ட 1,800 ருபீஸ் வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ணுவாங்க, டேக்ஸ் பே பண்ணி இந்த மெட்டீரியல் வாங்கியிருப்பாங்க, சரிங்களா, ஆல்ரெடி டேக்ஸ் பே பண்ணியாச்சு ரா மெட்டீரியலுக்கு. இப்போது இதை ஒரு 20,000 ருபீஸ்க்கு இவங்க விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு 5% வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க, சரிங்களா. இப்போ இதுக்கு 5% ஜிஎஸ்டி போட்டால் இதுக்கு ஒரு 1,000 ருபீஸ் டேக்ஸ் வரும். அப்போது இந்த இவங்க என்ன பண்ணுறாங்க, 1,000 ருபீஸ் வந்து ஜிஎஸ்டி போட்டலில் வந்து கட்டிடுறாங்க. ஆல்ரெடி 1,800 ரூபா வந்து ரா மெட்டீரியல் வாங்கும்போது யார்கிட்ட வாங்குறாங்களோ அவங்கக்கிட்ட பே பண்ணிட்டாங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி நான் வந்து 1,800 ருபீஸ் வந்து என்னோடய இன்புட்டுக்கு ரா மெட்டீரியல்ஸ்க்கு 1,800 ருபீஸ் வந்து நான் வந்து கிளைம் பே பண்ணிட்டேன். இப்போது என்னோடய ப்ராடக்ட்டுக்கு 1,000 ருபீஸ் நான் பே பண்ணிட்டேன் ஜிஎஸ்டி, அப்போது இந்த 1,800 ருபீஸை வந்து எனக்கு கிளைம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட், சரிங்களா, ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு 800 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஆனால் இப்போ நிறையா கம்பெனிஸ் என்ன பண்ணியிருக்காங்களாம், இந்த ஹவாய் செப்பல் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி உண்மையிலேயே இவங்க எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணலை, யாருக்கும் டெலிவரியும் பண்ணல, ஆனால் இவங்க உண்மையிலேயே ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி காட்டி நிறைய பேருக்கு டெலிவரி பண்ண மாதிரியும் காட்டி, ஆனால் எந்த விதமான ப்ராடக்ட்டும் அவங்க பண்ணல. இந்த மாதிரி நிறைய ஃபேக் ஸ்லிப்ஸு, ஃபேக் வந்து நிறைய பில்லு க்ரியேட் பண்ணி, இந்த மாதிரி ஒரு பொய்யா ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி, ஒரு போகஸ் மேனுஃபேக்சரர்ஸ் க்ரியேட் பண்ணி, நாங்கள் நிறையா க்ரியேட் பண்ணியிருக்கோம், நிறையா வந்து டெலிவரி பண்ணியிருக்கோன்னு சொல்லி இவங்க வந்து டேக்ஸை வந்து ரீஃபண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது ஆக மொத்தம் வந்து எதுவுமே பண்ணாமல் வெறும் 800 ருபீஸ் வந்து, ஃபார் தட் எக்ஸாம்பிளை வச்சு சொல்கிறேன், ஒரு 800 ருபீஸ் வந்து உங்கள் கிளைம் வாங்குறாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோனா, கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு 400 கோடி 300 கோடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போ எவ்வளோ க்ரோஸ்க்கு வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்டை ஏமாற்றி கிளைம் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை தான் இந்த நியூஸில் சொல்ல வராங்க. இது எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உத்தரகாண்டில் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க சப்ளைல எங்கே கொடுத்ததா பண்ணியிருக்காங்கன்னா, குஜராத்தில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு சப்ளை கொடுத்ததாகவும், மகாராஷ்டிரா தமிழ்நாட்டிலலாம் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணோம் அப்படின்னு அதுவுமே பொய்யா ஒரு என்டிட்டியை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே வந்து நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் சிஸ்டம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா, இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக். அதான் இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, சி நமக்கு ரா மெட்டீரியல் தேவைப்படுது, சரியா, இந்த ரா மெட்டீரியல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த இம்போர்ட் டியூட்டி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இம்போர்ட் டியூட்டி வந்து 15% வந்து இம்போர்ட் டியூட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரா மெட்டீரியலை வச்சு நான் ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து செல் பண்ணும்போது இந்த செல்லிங்கில் போடுற இது இருக்கு இல்லையா டேக்ஸு, அது வந்து வெறும் 5% அப்படின்னா இதுதான் இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். அதாவது நான் விற்கிற டேக்ஸ் இருக்குது இல்லையா, விற்கும்போது போடுற டேக்ஸை விட என்னோடய ரா மெட்டீரியலுக்கு போடுற டேக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். அதாவது டேக்ஸ் ஆன் ரா மெட்டீரியல் இஸ் மோர் தேன் டேக்ஸ் ஆன் ப்ராடக்ட் ஃபினிஷ்டு குட், சரிங்களா, இதுதான் வந்து இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் அண்டு இன்கம் டேக்ஸ் கிரெடிட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதோட இன்றைக்கி இருக்கிற நியூஸஸ், இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் முடியுது. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.